ஏய், இந்த சப்ப பையன் நம்மளை வச்சு செஞ்சிட்டான்ல, ஒரு வாரம் தூக்கமே வரலடா. மச்சான், அது அவன் டைம், நம்மளுக்கு ஒன் டைம் வரும்ல, அப்போ வச்சு செஞ்சு விட்டுருலாம். இன்னைக்கே ஏதாச்சும் பண்ணண்டா. இன்னைக்கு நைட்டே செய்யலாமே. இன்னைக்கு நைட்டா? புரியலையே, எப்படி? மச்சான், நைட் டைம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், எல்லாம் வருவாங்கல்ல, அவனும் வருவான்ல, வச்சு கலாச்சி விட்டுருவான். நீ முதல்ல சந்தோஷ்க்கு போடு. ஹலோ, சொல்றா. என்னடா பிஸியாடா சந்தோஷ? ஆமாடா, சீக்கிரமா கிளம்பி வா. டேய், அப்படியே சப்பைக்கு போடுறா. நீ ஃபர்ஸ்ட் பிரசாந்துக்கு போடுறா. அவன் வந்தா காரியத்தை கெத்துருவான், நீ சப்பைக்கே போடு. மச்சான், கூப்பிடலனா தப்பாயிடண்டா, போறா. பாத்தியா, எடுக்க மாட்டான், நீ அவனுக்கே போடு, அதான் கரெக்ட். இன்னொரு அடி போடுறான். எதுக்குடா? ஹலோ, எங்கடா இருக்க? சொல்லுடா. இல்லடா, நைட் ஸ்டே பிளான் போட்டுருவோம் இன்னைக்கு. இல்லடா, வரலடா. ஆ சரி, ஓகேடா, பாய் பாய். பாய் பாத்தியா, நெக்கல் காட்டுறான். சரி, நானே சப்பைக் பண்ணிடுறேன். ஹலோ. டேய், எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு நைட் ஸ்டே பிளான் போட்டிருக்கோம். என்ன திடீர்? சும்மா தான் மச்சான். பிரசாந்த் வரானாடா? ஆ, பிரசாந்த் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்டா. சரி, ஓகேடா. ம், ஓகேடா. என்னடா கால் பண்ணியிருந்தீங்க? சும்மா தான். டேய், பேங்க் வேலையை விட்டு வந்தேன்டா. நீ எப்படா பேங்க்கில் வேலை செஞ்ச? ஆதார் கார்டு இணைக்க போயிருந்தேன்டா. அதெல்லாம் அப்புறமா நினச்சிக்கலாம், நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளானு? நைட் ஸ்டே. எதுக்கு திடீர்னு? ஏய், சப்ப கூட வரான்டா. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் வரல, பயங்கர ஃபன் பண்ணலாம். வேற லெவல் பண்ணுறோம். சப்ப, வாய ஒரு கேம் போடுவோம். என்ன கேம் மச்சான்? மச்சான், பையனுக்கு தெரில, பாரு, சொல்லிக் கொடு. டே சப்ப, இந்த கேம் தெரியாதா? இந்த அப்படி இது எப்படா விளையாடுறது? டே காட்டுறா. ஏய், இதை ப்ரெஸ் பண்ணுறா. ஏய் சிமே. கிஷோர், கொஞ்சம் தண்ணி எத்தனோடா. டேய், டயர்டாக இருக்குடா. சப்ப, கொஞ்சம் எத்தனோடா. தண்ணி எடுத்து உள்ளே வருவோம்ல, அப்போ உள்ளே வச்சு நம்ம வெளில போட்டு ஓடிடலாம். ஆ, ஓகே ஓகே, செம்ம ஐடியாடா. பயமா இருக்கடா. டேய், கது தரங்கடா, ப்ளீஸ்ரா. டேய்,
டேய் சப்ப என்னடா ஆச்சு? டேய் எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குடா. அப்படின்னா? ஏய் கிளாஸ்ட்ரோஃபோபியானா ரூமில் தனியாக இருந்தால் ஒரு பயம் இருக்கும், அதுதான் கிளாஸ்ட்ரோஃபோபியா. சரி ஏதோ சொல்கிற, விடு விடு. ஆமாம் இவ்வளோ பயம் வச்சுன்னு எங்களே கலைகிறே நீ. போ 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 அந்த மூடில் படுப்போம். நம்மச்சான் நம்மளாம் தூங்கலாமா? டேய் சப்ப ஏந்திரா, அன்னைக்கு சொன்னது உண்மை தானே? எனக்கிடா என் பத்திரம் எனக்கிடா டிலீட் மேட்ரு. இல்லைடா எல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு அந்த இடத்துக்கு போகிறோம். ஏ அதெல்லாம் வேணாண்டா. டேய் சப்ப நீ பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். டேய் நான் சும்மா தான்டா சொன்னேன். 10 மணிக்கு போகிறோம். காசுடா? காசு இல்லனா? காசு ஒழுங்காக காசு அது எங்கே வச்சுக்கிற? Thank you.
என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்ன சாவலியா? இப்ப செத்துட்டான். டேய், உன்னால ரெண்டு பேரும் மாட்ட போறோம்டா. என்னடா மச்சான் அடி பண்ண? இல்லடா, இவன் என்கிட்ட வந்துடக்கூடாது. என்னடா இதை தான் கேள்வி பாருங்க, ஏரியாவில் ஒரு பொண்ணு பிடிச்சிட்டாங்க. இப்படிலாம் இல்லைண்ணா. எல்லாம் தெரியும் சொல்லு. ஆமாண்ணா. சரி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அந்த பொண்ணு பசங்க விஷயத்தில் ஒரு மாறிடா. எம்எல்ஏ கை வைக்கிறியா? நாளைக்கு அந்த பொண்ணு நாஸ்தி பண்ணுற பாக்குறியா? சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஃபோட்டோவை தப்பு தப்பாக யூஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியை அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணை ஊரை விட்டு அனுப்பிட்டான்டாய்வன். இப்போ என்னடா பண்ணுறது? இவனை தள்ளி விட்டு எங்கே போனேன்? அவனை மறைக்க இடம் பக்கம் போனண்டா. தூக்கு. டேய், எங்கடா போதுச்ச? உக்காரா. இங்கேயாடா? ஆமாண்டா. இந்த இடம் தான்டா. டேய், இதுவா? டேய் தரடா இது. கூப்பிட்டு வந்து வெறுப்பேத்திட்ட. சந்தோஷ் காச்சி கால் பண்ணு. நாட் ரீச்சபிள்னு வருதுடா. சரி வா, உன் வீட்டுக்காச்சும் போகலாம். எங்க வீட்டுக்கா? டேய் உக்கார. ஏய் சப்பா, நீ